ஓகே, குட் ஈவினிங். கெமிஸ்ட்ரி ரிவிஷன் டெஸ்ட் 33, சாப்டர் நேம் ஹைட்ரோ கார்பன்ஸ். அதுக்கான ஆன்சர் கே எக்ஸ்பிளனேஷன் இந்த செஷன்ல பார்க்கலாம். க்வெஸ்சன் நம்பர் 1, பென்சின் டஸ் நாட் அண்டர்கோ அடிஷன் ரியாக்ஷன் ஈஸிலி பிகாஸ். பென்சின் எளிதில் சேர்க்கை வினைகளுக்கு உட்படுவதில்லை, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், இட் ஹேஸ் ஏ சைக்ளிக் ஸ்ட்ரக்சர். தென் செகண்ட், டபுள் பாண்ட் இன் இட் ஆர் வெரி ஸ்ட்ராங். தேர்ட், இட் ஹேஸ் ரெசனன்ஸ் ஸ்டெபிலைஸ்ட் ஸ்ட்ரக்சர். ஃபோர்த், இட் ஹேஸ் சிக்ஸ் ஹைட்ரஜன் ஆட்டம். அது வந்து வலை அமைப்பா இருக்கிறதுனால வாட்டர்ல டிசால்வ் ஆகுறது இல்லை, அட் த சேம் டைம் அடிஷன் ரியாக்ஷனுக்கு போறதில்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. செகண்ட் ஒண்ணு, டபுள் பாண்ட் இன் இட், அதுல ஆல்டர்னேட்டிவ் டபுள் பாண்ட் இருக்கிறதுனால அடிஷன் ரியாக்ஷனுக்கு போறதில்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. பட் ஆப்ஷன் சி பாருங்க, இட் ஹேஸ் ரெசனன்ட் ஸ்டெபிலைஸ் ஸ்ட்ரக்சர். இந்த டபுள் பாண்ட் என்னவாகும்னா டீலோக்கலைஸ்ட் டபுள் பாண்ட், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும். அப்படி ஷிஃப்ட் ஆகும் போது எலக்ட்ரான் ஷிஃப்ட் ஆகுறது ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு, அந்த ப்ராசஸ் தான் என்னன்னு சொல்லுவோம்னா ரெசனன்ஸ். இப்படி எந்த ஒரு காம்பவுண்ட் ரெசனன்ஸ்க்கு இன்வால்வ் ஆகுதோ விச் இஸ் மோர் ஸ்டேபிள், ஸோ அது அடிஷன் ரியாக்ஷன் போறது பாசிபிள் கிடையாது. அப்போ ஆப்ஷன் சி, இட் ஹேஸ் ரெசனன்ஸ் ஸ்டெபிலைஸ் ஸ்ட்ரக்சர், அது உடனசிவு நிலைத்தன்மை கொண்ட அமைப்புகளை உடையது அப்படிங்கிறதுனால இது அடிஷன் ரியாக்ஷனுக்கு போறதில்ல. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். க்வெஸ்சன் நம்பர் 2, விச் ஆஃப் தி ஃபாலோவிங் ஸ்பெசிஸ் பார்ட்டிசிபேட் இன் சல்ஃபோனேஷன் ஆஃப் பென்சின் ரிங். பென்சின் வளையத்தின் சல்போனேற்றத்தில் கீழ்கண்டவற்றுள் எது பங்கெடுக்கிறது அப்படின்ட்டு. இப்போ சல்போனேஷன் அப்படின்னாவே ரீஜன், ஸ்டார்டிங் ரீஜன் என்ன எடுப்போம் அப்படின்னா H2SO4 எடுப்போம். இந்த H2SO4 தான் ஸ்ப்ளிட் ஆயிட்டு HSO4 மைனஸ் இந்த ஸ்பெசிஸ் இன்னும் ஃபர்தரா கிளவேஜ் ஆயிட்டு SO3 டஸ் நாட் கண்டெயின், இதுல சல்ஃபர்ல எந்த ஒரு சார்ஜஸும் இருக்காது, இது மட்டும் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன்ல எக்ஸப்ஷன் கேசஸ். ஃபார் எக்ஸாம்பிளா நைட்ரோனியம் எடுத்துட்டோம் அப்படின்னா நைட்ரோனியம் அயான் ஃபார்ம் ஆகும் நைட்ரேஷன்ல. ஹாலஜினேஷன்ல எடுத்துட்டோம் அப்படின்னா Cl+, Br+, அட் த சேம் டைம் இது மாதிரி பாசிட்டிவ் சார்ஜ் மென்ஷன் பண்ணுவோம். பட் சல்ஃபோனேஷன்ல மட்டும் பாசிட்டிவ் சார்ஜ் மென்ஷன் பண்ணாம வெறுமனே நம்ம SO3 எழுதுவோம். இதுக்கு என்ன ரீசன்னா சல்ஃபர் சுட் ப்ரொசஸ் வேக்கன் டி ஆர்பிட்டால் சல்ஃபர்ல இருக்கும். ஸோ இதுதான் சல்ஃபோனேஷனுக்கு காரணமாகும். என்ன ஸ்பெசிஸ் சல்ஃபோனேஷன் போகும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ SO3 சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். க்வெஸ்சன் நம்பர் 3, இன் பியூட்டேன் விச் ஆஃப் தி ஃபாலோவிங் ஃபார்ம் ஹேஸ் த லோயஸ்ட் எனர்ஜி. பின்வரும் வடிவங்களில் பியூட்டேனின் குறைந்த ஆற்றல் உடைய வடிவம். லெஸ் எனர்ஜி அண்ட் மோர் ஸ்டேபிள், எனர்ஜி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்டெபிலிட்டி. கீழே இருக்கிற எந்த ஃபார்ம் வந்து மோர் ஸ்டேபிள் அப்படின்னு கேட்கிறாங்க. பியூட்டேன்ல மோர் ஸ்டேபிள் ஃபார்ம் ஸ்டேகர்ட் ஃபார்ம், எதிர் எதிர் வடிவம். ஏன்னா பல்கி குரூப் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆப்போசிட் ஆப்போசிட்டா இருக்கும், பல்கி குரூப் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஸ்டேகர்ட் ஃபார்ம். இன் கேஸ் ஆஃப் எக்லிப்ஸ் ஃபார்ம் அப்படின்னா மோர் எனர்ஜி பட் லெஸ் ஸ்டேபிள், மோர் எனர்ஜி லெஸ் ஸ்டேபிள். இந்த ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா நமக்கு கேட்டிருக்கிறது லோயஸ்ட் எனர்ஜி மோர் ஸ்டேபிள் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி ஸ்டேகர்ட் ஃபார்ம், தமிழ்ல எதிர் எதிர் வடிவம் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். க்வெஸ்சன் நம்பர் 4, இன் ஃப்ரீடல் கிராப் சிந்தசிஸ் ஆஃப் டொலிவின் ரியாக்டன்ட் இன் அடிஷன் டு அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைட். ஃப்ரீடல் கிராப் முறையில் டொலிவின் தயாரிக்கும் போது நீரற்ற AlCl3 உடன் உட்படுத்தப்படும் வினைபடு பொருட்கள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃப்ரீடல் கிராப் ரியாக்ஷன் இஸ் நத்திங் பட் அல்கைலேஷன் ஆர் அசைலேஷன். அல்கைல் குரூப் ஆட் ஆகிறது அல்லது அசைல் குரூப் ஆட் ஆகிறது. அல்கைல் CH3, அசைல் குரூப் CO CH3, இது ரெண்டுமே எலக்ட்ரோஃபிலிக் எலக்ட்ரான் கருக்கவர் பதிலீட்டு வினைக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு ஸ்பெசிஸ் சொல்லுவோம் இது ரெண்டையுமே. அது என்ன ஸ்பெசிஸ் முன்னிலையில் அப்படின்னா லூயிஸ் ஆசிட். அப்ப இந்த ALோட ரோல் இந்த இடத்துல என்னன்னா எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிக்கும், எலக்ட்ரான் அக்செப்டர் AL. அப்ப பென்சின் ரிங்ல இருந்து ரிமூவ் ஆகக்கூடிய எலக்ட்ரான் ஃபுல்லாவே இந்த AL அக்செப்ட் பண்ணிக்கும். அது மாதிரி என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா ஆப்ஷன் பி பென்சின் ஒன்று ஃபார்ம் ஆகும், தென் மெத்தில் குளோரைட். ஆப்ஷன் பி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஃபிஃப்த் க்வெஸ்சன், விச் ஆஃப் தி ஃபாலோவிங் இஸ் யூஸ்ட் ஆஸ் எ கேட்டலிஸ்ட் இன் ஃப்ரீடல் கிராப் ரியாக்ஷன். ஃப்ரீடல் கிராப் வினையில பயன்படுத்தக்கூடிய வினைவேக மாற்றி எது? ரியாக்ஷனை பூஸ்ட் அப் பண்ணக்கூடியது, ரியாக்ஷனோட ரேட்டை இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணக்கூடியது தான் ஃப்ரீடல் கிராப் ரியாக்ஷன். அதுலயும் நம்ம எஸ்பெஷலி என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா லூயிஸ் ஆசிட்ஸ்.
ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், லூயிஸ் ஆசிட்ஸ் அப்படிங்கிறது எலக்ட்ரான் டிஃபிஷியன் ஸ்பெசிஸ். அது வேற ஒரு ரியாக்டன்ல இருந்து எலக்ட்ரானை என்ன பண்ணும் அப்படின்னா அக்செப்ட் பண்ணும். ஏ எப்படி ஞாபகம் வச்சுக்காங்க, இப்போ இந்த நாலு ஆப்ஷன்ல எது எலக்ட்ரான் ஈஸியாக அக்செப்ட் பண்ணும் அப்படின்னா அலுமினியம் குளோரைடு AlCl3, அன்ஹைட்ரஸ் கொடுத்தாலும் கரெக்டு, வெறுமனே AlCl3 கொடுத்திருந்தாலும் கரெக்டு. ஸோ இந்த கொஸ்டினுக்கு பி ஆப்ஷன் சரியானது. ஆல்கிஹால் ஆர் ஐசோமெரிக் டிஸ் ஆல்கிஹாலுடன் மாற்றி அமைப்பு கொண்டவை. இப்போ ஐசோமர் அப்படின்னா சேம் மாலிகுலர் ஃபார்முலா டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர், ஒரே மாதிரியான மூலக்கூறு வாய்ப்பாடும் வேறுபட்ட வடிவமைப்பையும் கொண்டது தான் ஐசோமர்னு சொல்கிறோம். இப்போ நமக்கு என்ன ஃபங்க்ஷனல் குரூப் கொடுத்துருக்காங்கன்னா ஆல்கிஹால் எது கூட ஐசோமர் ஃபார்ம் பண்ணியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளாக எத்தனால் எடுத்துக்கலாம், CH3 CH2OH. இதுக்கு மாலிகுலர் ஃபார்முலா எழுதணும்னா டோட்டலாக ரெண்டு கார்பன் இருக்குது, C2, ஹைட்ரஜன் R இருக்கு, ஒரு ஆக்சிஜன் இது. தென் டைமெத்தில் ஈத்தர் CH3O1CH3. இதில் மாலிகுலர் ஃபார்முலா எழுதும் போது C2 ஹைட்ரஜன் ஓவராலாக 6 கொடுத்துருக்காங்க, ஒரு ஆக்சிஜன். இங்கே பாருங்கள் மாலிகுலர் ஃபார்முலா ரெண்டுத்துக்கும் சேம், பட் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் மட்டும் இதில் OH, இதில் ஈத்தர். இப்போ இந்த ஆல்கிஹால் எது கூட ஐசோமர் ஆயிருக்கு அப்படின்னா ஈத்தர் கூட. ஆப்ஷன் C கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் குவஸ்டின் பார்க்கலாம். குவஸ்டின் நம்பர் 7, விச் ஆஃப் தி ஃபாலோவிங் இஸ் அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட், கீழ் கண்டவற்றில் எது நிறைவுறா சேர்மம். அன்சாச்சுரேட்டட் அப்படின்னா கார்பன் டு கார்பன் டபுள் பாண்டோ அல்லது கார்பன் டு கார்பன் ட்ரிபிள் பாண்டோ இருந்ததுன்னா அது அன்சாச்சுரேட்டட். சாச்சுரேட்டட் அப்படின்னா கார்பன் டு கார்பன் சிங்கிள் பாண்ட். இப்போ இங்கே கொடுத்துருக்குறது எல்லாமே இதெல்லாம் அல்கேன் ஃபேமிலி, சைக்ளோ எக்ஸேன், ப்ரொப்பேன் அண்ட் எக்ஸேன். பட் பென்சீன் கொடுத்துருக்காங்க, பென்சீனோட ஸ்ட்ரக்சர் இதுதான் பென்சீனோட ஸ்ட்ரக்சர். இங்கே பாருங்க 3 டபுள் பாண்ட்ஸ் இருக்கு. ஸோ டபுள் பாண்ட் கார்பன் டு கார்பன் டபுள் பாண்ட் இருந்தாவே அது அன்சாச்சுரேட்டட். இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் D, பென்சீன். நெக்ஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 8, வில்கின்சன் கேட்டலிஸ்ட் யூஸ்ட் ஆஸ் ஹோமோஜீனியஸ் கேட்டலிஸ்ட் இன் ஹைட்ரஜனேஷன் ஆஃப் அல்கீன் கண்டென்ட், அல்கீன் ஹைட்ரஜன் ஏற்றத்தில் பயன்படும் ஒருபடித்தான வில்கின்ஸ் வினைவேக மாற்றியாக உள்ள உலோகம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வில்கின்சன் கேட்டலிஸ்ட் குளோரோ, இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்க, குளோரோ ட்ரைஃபினைல் பாஸ்பின் ரோடியம் 1, இதுதான் வில்கின்சன் கேட்டலிஸ்ட். இந்த வில்கின்சன் வினையுக்கு எதுக்கு பயன்படுது அப்படின்னா ஹைட்ரஜனேஷன், அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன், டபுள் பாண்ட் இருக்கிற காம்பவுண்டில் ஹைட்ரஜனை ஆட் பண்ணக்கூடிய வினைவேக மாற்றி தான் இந்த வில்கின்சன் கேட்டலிஸ்ட். அதில் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமாக என்ன பயன்படுத்தும் அப்படின்னா ரோடியம், ஆப்ஷன் B. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் தி ஃபாலோவிங் இஸ் அப்ளைட் இன் திஸ் ரியாக்ஷன், த மேஜர் ப்ராடக்ட் அண்ட் மைனர் ப்ராடக்ட், த மேஜர் ப்ராடக்ட் ஃபார்மேஷன் இஸ் பேஸ்ட், கீழ் கண்டவிகளில் இது எந்த வினையில் உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது, முக்கிய வினைப்பொருள் சிறிய வினைப்பொருள் விளைபொருள் உருவாக்கும் எதனை சார்ந்தது. அதை ரூல்ஸ் கேட்டிருக்காங்க, நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, த மேஜர் ப்ராடக்ட் ஃபார்மேஷன் இஸ் பேஸ்ட் ஆன், நிறைய ஈல்டு கிடைக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட்டு எந்த ரூலை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு. நமக்கு ஸ்டார்டிங் மெட்டீரியல் நார்மலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆலோ அல்கேன், தென் ரேஜன்ஸ் வந்து ஆல்கஹாலிக் KOH. அப்போ ஒரு அல்கேன் ஆல்கஹாலிக் KOH அப்படின்னாவே நமக்கு டீஹைட்ரோ ஹாலஜனேஷன் ப்ராசஸ் நடக்கும். தட் மீன்ஸ் HX ரிமூவ் ஆகும். HF ரிமூவ் ஆனது அப்படின்னா சிங்கிள் பாண்டு ப்ராடக்டில் டபுள் பாண்டாக கிடைக்கும். அல்கேன் அல்கீனாக நமக்கு கன்வெர்ட் ஆகும். இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பீட்டா எலிமினேஷன் அப்படின்ட்டு காமனாக சொல்லலாம். இது எஸ்பெஷலி இந்த ரியாக்ஷனில் டீஹைட்ரோ ஹாலஜனேஷன். அப்போ அது என்ன ரூலை ஒபே பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இட்ஸ் மோஸ்ட் சப்ஸ்டிடியூட்டட் அல்கீனை கொடுத்துருக்கோம், ஆப்ஷன் C, சைட்ஸ் ஆஃப் ரூல். லீஸ்ட் சப்ஸ்டியூட்டட் அப்படின்னு கேட்டிருந்தானா மைனர் ப்ராடக்ட்டு ஹாப்மேன் ரூல், சைட்ஸ் ஆஃப் ரூல் வந்துட்டு மேஜர் ப்ராடக்ட். அடுத்த குவஸ்டின்ஸ் பார்க்கலாம். ப்ரொப்பீன் ரியாக்டட் வித் HBr இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் பெராக்சைட், த ப்ராடக்ட் இஸ். ப்ரொப்பீன் HBr உடன் பெராக்சைடின் முன்னிலையில் வினை புரிந்தால் கிடைக்கும் வினைப்பொருள். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதில் பெராக்சைடுன்னு கொடுத்துட்டாங்க, பெராக்சைடு அப்படின்னாவே அது ஆன்டி ஆர்கானிக் அப்ரூல். இதில் ஸ்கீமில் கொடுத்துருக்க பாருங்க, CH3 bond CH double bond CH2, நோ பெராக்சைடு. பெராக்சைடு போடாத பட்சத்தில் அது ஆர்கானிக் ஆஃப் ப்ராடக்ட்டை கொடுக்கும். ஆர்கானிக் ஆஃப் ப்ராடக்ட் இந்த என்ன இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா
செகண்டரி கார்போகேட்டையான். கார்போகேட்டையான்ல த்ரீ கேட்டகிரி இருக்கு. தென் பிரைமரி, செகண்டரி, டெர்சரி. டெர்சரி மோர் ஸ்டேபிள் தென் செகண்டரி. பட் நமக்கு கொடுத்துருக்கிறது ப்ரொபீன் கொடுத்துருக்கான். அப்ப ப்ரொபீன் கொடுத்திருந்தா ஒன்று செகண்டரி ஃபார்ம் ஆகலாம், அதர்வைஸ் பிரைமரி. நோ ஆப்சன்ஸ் ஆஃப் பெராக்சைடு, பெராக்சைடு போடாத பட்சத்தில் செகண்டரி கார்போகேட்டையான் வந்து மோர் ஸ்டேபிள். இப்போ நமக்கு என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, ஒன் ப்ரோமோ டூ ப்ரோமோ ப்ரொபேன் ஃபார்ம் ஆகும். இன்கேஸ் நம்ம கொஸ்டின்லயே அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க, பெராக்சைட் போடும் பட்சத்தில் என்ன ப்ராடக்ட் வந்து அந்த இடத்துல மேஜர் ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டிருக்கான். ஒன் ப்ரோமோ ஃபர்ஸ்ட் பொசிஷன்லயே ஃபார்ம் ஆயிரும். அப்புறம் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல ஃபார்ம் ஆகக்கூடிய இன்டர்மீடியட், பிரைமரி, இன்டர்மீடியட், ஆன்டி ஆர்கானிக் அசோல ஃபாலோ பண்ணியிருக்கோம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஒன் ப்ரோமோ ப்ரொபேன் பி. அடுத்த ரிவிஷன் டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கே டிஸ்கஷன் நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம்.